ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1626 காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 9வது மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை ஆண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை மன்னா செய்தியானது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து கர்த்தருக்குள் மகிமைப்படுகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். விசேஷமனமாய் இந்த நாளில் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், சொந்த தொழில் பண்ணுகிற ஒவ்வொரு ஓனர்ஸுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்க உண்மையுமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வேலை செய்யும்படியாக, அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:3-4 ஆகிய வசனங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு கட்டளையை கை கொள்ளுங்கள் நீங்கள் பிழைப்பீர்கள். இதை தாவீது தன்னுடைய சாலமோனுக்கு அநேக கட்டளையை கொடுத்த போது அவன் கை கொண்டு நடந்தான், வாழ்க்கையில பிழைத்தான் சொல்லி பார்க்கிறோம். இதை சாலமோன் சொல்கிறார், நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன், என் தாய்க்கு மிகவும் அருமையான குமாரன் என்று சொல்லி இங்கே சாலமோன் சொல்கிறார். சாலமோன் வாழ்க்கையில் தாவீதுனுடைய ஸ்தானத்தில் சாலமோன் வந்தார். தாவீதுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாலும் சாலமோனை அவர் தேவ திட்டத்தின்படி ஒரு காரியத்திலும் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து, அது மாத்திரமல்ல கட்டளை கொடுத்து இப்படி தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல வழியில் தாவீது நடத்தினான். ஆனால் தாவீதுனுடைய மற்றொரு குமாரன் அதோனியாவை பார்த்தால் அவனை தகப்பனாகிய தாவீது சரியாய் நடத்தவில்லை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1:6 வாசிப்போம் என்று சொன்னால், அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை, அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். இங்கே வாசிக்கிறோம், ஒரு காலம் கண்டிக்கலையாம், அவன் அழகாக இருந்தபடியால் தகப்பனாகிய தாவீது சாலமோனை எப்படி கண்டிஷன் பண்ணி நடத்தினாரோ அதே போல அதோனியாவையும் நடத்திருக்க வேண்டும். ஆனால் அதோனியா செஞ்ச தவற தகப்பனாகிய தாவீது கண்டு கொள்ளவே இல்லையா. ஏன், அவன் அழகாக இருந்ததுனால. இன்றைக்கும் சில தகப்பன் மாற பாருங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, ஏதோ ஒரு பிள்ளையை மட்டும் ரொம்ப நேசித்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு பிள்ளை என்ன தப்பு செஞ்சாலும் கண்டிக்கவே மாட்டாங்க, செல்லமாக வளர்ப்பாங்க. ஆனால் செல்லா காசாக அந்த பிள்ளை பேரும். கடைசி நாட்களில் அந்த பிள்ளை கஷ்டப்படும் போது அப்போ தான் சொந்தக்காரங்க, வீட்டில் உள்ள அம்மா மாரு சில சொல்லுவாங்க, அன்னைக்கே பிள்ளையை செல்லம் கொடுத்து வளர்த்தி இல்லை, இன்றைக்கி பிள்ளை செல்லாமல் போதுப்பார். ஒரு தகப்பன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பையன் ஒரு மகளோ தன் குடும்பத்தில் தவறு செய்யும்போது அதை திருத்தணும், கண்டிக்கணும். என் பையன் என்ன நினைப்பான், என் பிள்ளை என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னா பின்னாட்களில் மிகவும் கஷ்டப்படுவாங்க அந்த குடும்பம். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் இருந்தான். அந்த குடும்பத்தில் அந்த பையன் என்ன தப்பு செஞ்சாலும் அம்மா அப்பா கண்டிக்க மாட்டாங்க, சின்ன பையன் தானே பின்னால் பார்த்துக்கலாம், பின்னால் சரியாயிருவான் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த தாய் தகப்ப அந்த பையன்கிட்ட பேச முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, 3வது ஆளை வச்சு பேசுகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அப்படிப்பட்ட தவறை செய்யக்கூடாது. எல்லா பிள்ளைகளையும் நம்ம கட்டளை கொடுத்து, அது மாத்திரமில்ல பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். அப்போந்தான் பெரிய காரியத்தை கர்த்தர் அவங்க மூலமாக செய்வார். இந்த அதோனியா என்ன செய்கிறான் அப்படின்னா, தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு தன்னுடைய ராஜாங்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பம் கொள்கிறான். தேவ திட்டமும் அதுதான், இந்த அதோனியாவை தாவீது சரியாக நடத்தாதபடியால் இவன் குறுக்கு வழியில் அந்த ராஜா போஸ்டரை வாங்கணும், சாலமோனை அதில் இருக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தனக்கு ஆட்களை சேர்த்து கொண்டு அவனுடைய இஷ்டத்துக்கு வருகிறான். ஆனால் அது நடக்கவில்லை.
பிள்ளைங்களை சரியாக நடத்தலை அப்படின்னா இப்படி தான் பிள்ளைங்க ஏதாவது ஒரு விதத்தில் குடும்பத்தில் நமக்கு மனவேதனையாக இருப்பாங்க. எனவே இதை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கு கட்டளை கொடுத்து, பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்லி, கர்த்தருடைய பாதையில் நடத்துங்க. இன்றைக்கி ஒரு வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கி உள்ள பெற்றோர், தாய் தகப்பன்மார் தம் பிள்ளைங்களை உலக ரீதியாக நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக மாற்றணும்னு சொல்லி விருப்பம் கொள்கிறாங்க. ஆனால் அது தவறில்லை. ஆனால் வசனத்தில் பிள்ளைகளை பழக்கணும். டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், மனப்பாடம் செய்யணும், வசனத்தை எழுதணும்னு சொல்லி அதில் உற்சாகப்படுத்துறது இல்லை. இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அநேக தேவ மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அவங்களுடைய வளப்பை பார்த்திங்கன்னா, சிறு வயதிலேயே வேத வசனத்தை தியானிக்க வச்சு சபைக்கு கூட்டிகிட்டு வந்து, அது மாத்திரமல்ல அவங்கள நல்ல வழியில் நடத்துனதுனாலதுனா இன்றைக்கி பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இதை பார்த்து கொண்டு இருக்க பெற்றோரே, உங்கள் பிள்ளைங்களை உலக படிப்பை விட ஆவிக்குரிய படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க சபையில் வசனம் சொல்லும்போது ஒரு வசனத்தை இருப்பிடத்தோடு சொல்கிறாங்களா அப்படி பாருங்கள். அப்படி நீங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வளர்த்து உலக படிப்பை படிக்க வச்சா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனவே உங்கள் பிள்ளைங்களை நல்ல வழியை நடத்துங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை சாலமோன போல திருத்தி கட்டளை கொடுத்து நடத்த போகிறீங்களா? அதோனியாவை தாவீது கண்டிக்காமல் அவன் இஷ்டத்துக்கு விட்டதுனால அப்படி செய்ய போகிறீங்களா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான இந்த விளக்க ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தாய் தகப்பனுக்காக ஜெபிக்கிறோம். சிலர் மன உடைந்து இருக்கலாம், ஆண்டவரே என் பிள்ளையை சரியாக வளர்க்காதனால எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வழியை செய்வீரான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு ஜெபிக்கிறேன். தன்னுடைய பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளர்த்த கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இல்லை ஆவிக்குரிய காரியங்களை அக்கறை எடுத்து ஆண்டவரை கேர் பண்ணி நடத்த உதவி செய்யுங்க. பிறந்தநாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்ற வசனத்தின்படி உங்களுடைய ஞானத்தை கொடுப்பீராக ஜெபிக்கிறேன். பிரயாணம் பண்ணவர்களை ஆசீர்வதிங்க. கர்ப்ப கால ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி, ஏற்றவில்லை சுகப்பிரசவத்தை கட்டளிடுவீராக. இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட இருந்து சரியான பாதையில் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகரணம் மறவாதே, ஆமென். ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோ அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து நாள்.